முன்னோர்களுடைய அனுகிரகம் கிடைக்கல சார், நான் எல்லா திதி தவசமும் கொடுக்குறேன் சார், ஆனால் அபிவிருத்தி இல்லை என்று சொல்லி போராடுபவர்களுக்கும், அதேபோல் இந்த ஆடி மாதத்தில் தன்னுடைய தெய்வ அனுகூலங்கள் குலதெய்வம் எங்கள் வீட்டில் இல்லைன்னு சொல்கிறாங்க சார், தெய்வ வழிபாட்டினால் எங்களுக்கு எவ்வளோ சாமி கும்பிட்டும் பலன் கிடைக்கலன்னு சொல்கிறவங்க, தான தர்மம் வாங்கினவங்க கூட அதை நிம்மதியாக இல்லைன்னு சொல்லக்கூடிய அத்தனை பேர்த்துக்கும் நம்ம பிரதானமாக சொல்லக்கூடியது பாடை கட்டி மாரியம்மன் சொல்லக்கூடிய இந்த பாடை கட்டி மாரியம்மன் கோயிலுக்கு சென்று ஒரு தடவை வழிபட்டு வந்தால் உங்கள் வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும். குறிப்பாக மீனராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு உடல் சோர்வு அயர்வு எல்லாம் முற்றிலும் நீங்கும், அற்புதமான வளர்ச்சியும் ஏற்றம் கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டு. மாணவ முனிகளுக்கு படிப்பில் சிறப்பு பெறும், தொழில் அபிவிருத்தி பெறும். தொழில் அபிவிருத்தி மாணவ முனிகளுக்கும் தொழிலுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னா, மாணவ முனிகளுக்கு தொழிலுங்கிறது படிப்பு தான், அது அபிவிருத்தி பெறும். கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு ஆடி 16ஆம் தேதிக்கு மேலே அபிவிருத்தி கொடுக்கும். அரசாங்கத்துறையில் இருப்பவர்களுக்கு இந்த மாதம் ஆரம்பத்திலிருந்தே மகிழ்ச்சியான செய்தி காத்து கொண்டிருக்கிறது. நேயர்கள் அனைவருக்கும் திருவண்ணாமலை ஆனந்தாழ்வாரின் இனிய வணக்கம். ஆண்டி மாத பலன்கள், தமிழ் மாதத்தில் ஆண்டி மாதம், இந்த ஆடி மாதத்தை பற்றி சொல்லும் பொழுது அம்மனுக்கு உகந்த மாதம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. இந்த ஆடி மாதத்தில் இந்த 2024 கட்டகர் ராசியில் 3 கிரகத்தினுடைய சேர்க்கை உள்ளக்கூடிய காலகட்டம். மீதிபடி தன்னுடைய கிரகச்சாரத்திலையும் தன்னுடைய வருட பலத்திலையும் தற்போது நடைமுறையில் இருக்கக்கூடிய சனி வக்கர பெயர்ச்சியும் குரு பெயர்ச்சி காலத்தையும் கணக்கில் எடுத்து பிரசன அடிப்படையில் 12 ராசிகளுக்கும் மிக துல்லியமாக ஆடி மாத பலன்களை காண்போம், வாருங்கள். ஆடி மாத பலன்களில் மீனராசி. சார், நான் டிவி பார்க்கல, செல்லே பார்க்க மாட்டேன் சார், இனிமேல் நான் செவித்திறனில் கேட்பதற்கு சக்தி இல்லை என்று புலம்பிக் கொண்டிருக்கக்கூடிய மீனராசினியர்களே, உங்கள் அத்தனை பேத்துக்கும் சிறப்பான பலனை கொடுப்பதற்கு இந்த ஆடி மாதம் உறுதுணையாக இருக்கிறது. ஆடி 1 மாலை 3:27 அப்புறம் மீனராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய காலத்தில் சனியினால் குருவினால் ஏற்படக்கூடிய கடு பலன்களும், இப்போ நடைமுறையில் இருக்கக்கூடிய சனி வக்கர பெயர்ச்சி பலன்களையும் இந்த மாத பலன்களையும் இந்த வருட பலன்களையும் கணக்கில் எடுக்கும் பொழுது வாயை குறைத்து கொள்வது நல்லது. பெண்கள் குறிப்பாக வெளியில் பேசாமல் இருப்பது மிகுந்த பாக்கியம். முதல் பரிகாரமே பேச்சை குறைப்பது தான், முடிஞ்சால் பேசாமல் மௌனவரம் இருப்பது நல்லது. ஆடி மட்டும் இல்லாமல் ஆவணி மாதம் 11ஆம் தேதி முடிக்க இதை நடைமுறைப்படுத்துவது மீன ராசிக்கு பகை உணர்ச்சியை மாற்றும், பல்வேறு கோணங்களில் அசிங்க அவமானத்தை தடுக்கும், உங்களுடைய மனதை பிரிய வைக்கக்கூடிய சமாச்சாரத்தில் இருந்து மகிழ்ச்சியை கொடுக்கும். ஆண்களுக்கு ரியல் எஸ்டேட்டு, ஆன்லைன் பிஸ்னஸ்ஸு, கூட்டு தொழில் போன்றவர்களுக்கெல்லாம் தொழிலில் சிறப்பு பெறும். இந்த ஜாதகம் மாத பலன்களை பார்க்கும் பொழுது தொழில் ஸ்தானம் வேறு, குடும்பஸ்தானம் வேறு, திருமணஸ்தானம் வேறு, ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு கண்ணத்தோடு பார்க்கணும். வாக்குஸ்தானத்தை பாதிக்கப்படுவதால் வார்த்தையை கொட்டி விடார்கள், கொட்டிவிட்ட வார்த்தையை அள்ள முடியாது கடந்து. அதே நேரத்தில் தொழில் ஸ்தானத்தில் அபிவிருத்தி உண்டு, கூட்டு தொழில் செயல்படலாம், தொழில் அபிவிருத்தி பண்ணலாம். திரைக்கடல் ஓடியும் திரவியம் காணும் சொல்கிறதுக்கு என்னங்க, மீனராசிக்காரர்கள் ஓடுங்கள், செல்லுங்கள். அடுத்து உங்கள் வீட்டில் சுப செலவு மகளுக்கோ மகனுக்கோ திருமண செலவு பண்ணுவதற்கோ, அல்லது ஒரு பூனல் கல்யாணம் பண்ணுவதற்கோ, அல்லது ஒரு புது வீடு கிரகப்பிரவேசம் பண்ணுவதற்கோ, புதிதாக வடக்கு வடமேற்கு திசையில் இடம் வாங்குவதற்கோ, இப்படி பல்வேறு செலவுகள் காத்து கொண்டு இருக்கிறது. இந்த இதுக்கு அனைத்துக்கும் பொருளாதாரம் தேவை. அந்த பொருளாதாரத்தை வழங்கக்கூடிய கிரக நிலைகள் ஆடி மாதம் 1ஆம் தேதி மேலுக்கு நடைமுறைக்கு இருப்பதால் அதில் செயல்படுங்கள். ஆனாலும் ஆண்களும் அக்கம் பக்கத்தார் உடன் பிறந்தவர்கள் தன்னிடம் பயணிப்பவர்கள் இவர்களிடம் வாக்கை குறைப்பது கவனம் கவனம் கவனம். ஸோ வாக்கு விஷயத்தில் மட்டும் கவனமாக இருந்தால் போதும். வந்து முன்னோர்களுடைய அனுகிரகம் கிடைக்கல சார், நான் எல்லா திதி தவசமும் கொடுக்குறேன் சார், ஆனால் அபிவிருத்தி இல்லை என்று சொல்லி போராடுபவர்களுக்கும், அதேபோல் இந்த ஆடி மாதத்தில் தன்னுடைய தெய்வ அனுகூலங்கள் குலதெய்வம் எங்கள் வீட்டில் இல்லைன்னு சொல்கிறாங்க சார், தெய்வ வழிபாட்டினால் எங்களுக்கு எவ்வளோ சாமி கும்பிட்டும் பலன் கிடைக்கலன்னு சொல்கிறவங்க, தான தர்மம் வாங்கினவங்க கூட அதை நிம்மதியாக இல்லைன்னு சொல்லக்கூடிய அத்தனை பேர்த்துக்கும் நம்ம பிரதானமாக சொல்லக்கூடியது பாடை கட்டி மாரியம்மன் சொல்லக்கூடிய இந்த பாடை கட்டி மாரியம்மன் கோயிலுக்கு சென்று ஒரு தடவை வழிபட்டு வந்தால் உங்கள் வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும். குறிப்பாக மீனராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு
உடல் சோர்வு அயர்வு எல்லாம் முற்றிலும் நீங்கும் அற்புதமான வளர்ச்சியும் ஏற்றம் கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டு. மாணவ முனிகளுக்கு படிப்பில் சிறப்பு பெறும், தொழில் அபிவிருத்தி பெறும். தொழில் அபிவிருத்தி மாணவ முனிகளுக்கும் தொழிலுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னா, மாணவ முனிகளுக்கு தொழிலுங்கிறது படிப்பு தான், அது அபிவிருத்தி பெறும். கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு ஆடி 16ஆம் தேதிக்கு மேலே அபிவிருத்தி கொடுக்கும். அரசாங்கத்துறையில் இருப்பவர்களுக்கு இந்த மாதம் ஆரம்பத்திலிருந்தே மகிழ்ச்சியான செய்தி காத்து கொண்டிருக்கிறது. உயர் அதிகாரிகளுடைய அனுகிரகம் கிடைக்கும். விவசாயிகளுக்கு விவசாயம் மழை பெய்து சிறப்பு பெறும். தேவையில்லாத செலவுகள் குறையும். உற்றார்களுடைய பகை குறையும். தீய வஸ்துக்கள் தண்டுக்கினால் ஏற்பட்டக்கூடிய தோஷம் நீங்கும். தன் வீட்டில் சுப செலவு நடத்தி பார்க்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும். அதே நேரத்தில் தன் எடுத்த முயற்சியெல்லாம் கிட்ட போய் நின்றுச்சு கிட்ட போய் நின்றுச்சுங்கிற தன்மை மாறி மீனராசியில் இருக்கக்கூடிய அத்தனை பேத்துக்கும் அபிவிருத்தி யோகம் கொடுக்கும். நெடு நாட்களுக்கு முன்னாடி களவு போயிருந்தாலோ அது கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் இந்த மாதம் நடைமுறையில் இருக்குது. அதற்குண்டான முயற்சி எடுக்கிறதும் நல்பலனை கொடுக்கும். உடல் ஆரோக்கிய விஷயத்தில் முதுகு சம்பந்தப்பட்ட வலி ஏற்படுவதற்கோ அல்லது பின்னம் கழுத்தில் வலிகள் ஏற்படுவதோ இருந்தால் மருத்துவ ஆலோசனை செய்து கொள்வது சிறப்பான பலனை கொடுக்கும். இதில் கவனம் செலுத்தவில்லை என்றால் பின்வரும் காலங்களில் விபரீதமான முடிவை ஏற்படுத்திவிடும். இப்பயே ஆரம்பத்திலே சரி செய்து கொள்வது ஒரு மிகுந்த உடல் ஆரோக்கியத்தில் இருந்தக்கூடிய பாதிப்பை நிவர்த்தி பண்ணும். எல்லா வகையினுடைய அம்மன் வழிபாடை கூட்டிக் கொள்வது கருத்திலும் 2 குத்து விளக்கு வாங்கி புது விளக்கு வாங்கி வீட்டில் தீபம் ஏற்றுவதும், அதுபோக வந்து என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த குத்து விளக்கு ஏற்றுவது மட்டும் அல்லாமல் மிகப்பெரிய கோடீஸ்வர யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பும் உண்டு என்பதுக்கு பாடகட்டி மாரியம்மனை நீங்கள் வணங்குவது எல்லா வகையிலும் ஏற்றமும் முன்னேற்றத்தையும் அபிவிருத்தியும் கொடுக்கும். மீனராசியில் இருக்கக்கூடிய பெண்கள் தங்களுடைய மாலை பொழுதுக்கு மேல் செனவிலங்களை தவிர்க்கணும். மாலை பொழுதுக்கு மேல் செய்யக்கூடிய செலவு உங்களுடைய லட்சுமி கடாசை குறைக்கும் என்பதால் மாலை பொழுதுக்கு மேல் செலவினங்களை தவிர்க்கணும். அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய கோயிலுக்கு புஷ்பங்கள் தொடுத்து கொடுப்பதும் மீண்டும் எச்சரிக்கை பண்ணுகிறேன். ஆடி மாதம் மட்டும் இல்லாமல் 2025 குரு பெயர்ச்சி முடிக்க வாயை சுருக்கிக் கொள்வது பல வகையில் உங்களுக்கு நன்மையை பயக்கும். தேவையில்லாத அவச்சொல் தேவையில்லாத பேர்கள் அதனால் கால வலுவலை மாற்றி அமைக்கக்கூடிய ஆற்றல் தன்னுடைய வாயுங்கில் தான் இருக்குங்கிறத நன்கு உணரக்கூடியது. இதற்கு இன்னொரு உதாரணம் கும்பத்துக்கு 2ஆம் இடம் மீனம். மீனம் வாக்குஸ்தானம். வாக்குஸ்தானத்தில் சனி இருக்குது என்பதால் பெற்ற பிள்ளையாக இருந்தாலும் பக்கத்து வீடாக இருந்தாலும் உற்றார் உறவினராக இருந்தாலும் கணவராக இருந்தாலும் வாக்கை குறைத்து கொள்வது எல்லா வகையிலும் நன்மை பயக்கும். இது ஆடி மாதத்துக்கு மட்டுமல்ல அடுத்து வரக்கூடிய பயிற்சி காலத்துக்கும் பொருந்தும் என்று சொல்லி பாடகட்டி மாரியம்மன் பல வகையில் உங்களுக்கு துணை இருப்பாள். உங்களை பாடையில் போக வேண்டும் என்று வாழ்த்துவர்களையும் துரத்தி அடிப்பாள். அபச்சொல் பேசக்கூடாத ஒரு வாழ்க்கையை ஒரு மகத்தான ஒரு வாழ்க்கையை கொடுப்பாள் பாடை கட்டி மாரியம்மன். இந்த ஆலயத்துக்கு இந்த ஆடி மாதம் செவ்வாய் புதன் வியாழனில் ஏதாவது ஒரு நாள் ஒரு தடவை சென்று வந்தாலே மீனராசியில் இருக்கிற அத்தனை பேர்த்துக்கும் ஏற்றமும் அபிவிருத்தியும் யோகத்தையும் கொடுக்கும் என்று சொல்லி மீனராசியில் இருக்கக்கூடியவர்கள் சனி என்ன செய்யும் குரு என்ன செய்யும் நவகிரகங்கள் தான் என்ன செய்யும் என்பதற்கு இணங்க எது என்ன செஞ்சாலும் பாடகட்டி மாரியம்மனையே வணங்கினாலும் வாயை சுருக்கிக் கொள்வது உங்களுக்கு உகந்தது நல்லது வெற்றி கொடுக்கும் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுவது திருவண்ணாமலை ஜோசியர் டி ஆனந்தார்வார். வணக்கம்.